அனைவருக்கும் வணக்கம். போராடு, இவனால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் இதை எப்படி இவன் செய்தான் என்று சொல்லும் வரை போராடு என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக சேர்க்கப்பட்டதுதான். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ புதியதாக என்ன சேர்க்கப்பட்டது என்றால், பாருங்க, ட்ரையல் ஆஃப் வாரன் கேசஸ், ஓகே, சாப்டர் 19 ஒன்று பார்த்துறப்போ, அதே மாதிரி பை மேஜிஸ்ட்ரேட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட், அதாவது காவல் அறிக்கையின் மீது, முன்ன எங்கிறது 190 சப்ஸ்டிஷன் 1 பியில் இருந்து, சிஆர்பிசியில் 7 ஆன் கம்ப்ளைண்ட்டு, பியில் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டு, சீல வந்து அதர் தன் போலீஸ் ரிப்போர்ட்டு, அவன் ஓன் நாலேஜ் இருந்ததில்ல. இப்போது அந்த பிரிவு பிஎன்எஸ்எஸில் எங்கே எந்த பிரிவில் உள்ளதுன்னு சொன்னால், 210 சப்ஸ்டேஷன் 1 பியில், அதே மாதிரி தான் ஏவிலேருந்து கம்ப்ளைண்ட்டு, அதே மாதிரி சீல அதர் தன் போலீஸ் ரிப்போர்ட்டு. இப்போது இதை தான் நாம் பார்க்க போகிறோம். என்ன புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரிவில் என்று சொன்னால், இப்போது 262 சப்ஸ்டேஷன் 1 ஆல்ரெடி அது டிஸ்சார்ஜ் எங்கிறது 239 சிஆர்பிசி 1970 இருந்தது. இப்போது 262 சப்ஷன் 1 அண்ட் சப்ஷன் 2 கொண்டு வந்திருக்கார்கள். இதில் என்ன புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், இங்கே பாருங்கள், வென் அக்யூஸ் ஷல் பி டிஸ்சார்ஜ், எப்பொழுது, இப்போ நான் தான் அக்யூஸாக இருக்கிறேன், உதாரணத்துக்கு அக்யூஸில், அது மாதிரி இப்போ நான் என்ன எதிரியாக நினைத்துக்கொள், நான் அக்யூஸ் என்று சொன்னால் என்னை எப்பொழுது நீதிமன்றம், எதுங்க ஜுடிஷியல் நீதிமன்றமானது டிஸ்சார்ஜ் செய்வதற்காக நான் அப்ளை செய்ய வேண்டும். அதாவது இங்கே படிங்க பாருங்க, த அக்யூஸ்டு மே ப்ரிப்பேர் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்சார்ஜ் வித்தின் எ பீரியட் ஆஃப் 60 என்ன சொல்கிறாங்க, நான் என் மீது சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த குற்றத்திற்கு, ஐயா நான் அந்த குற்றத்தில் ஈடுபடவே இல்லை, அங்கே நடக்கும்போது நான் இல்லவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, என தேவையில்லாமல் இந்த குற்றத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த பாருங்க, தெர் இஸ் நோ பிரிமா பேசிக், அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா முகாந்திரமே இல்லைங்க, என்னை அந்த வழக்கில் எதிரியாக சேர்த்துருக்காங்க, அக்யூஸாக சேர்த்துருக்காங்க. அப்படி நான் என்ன பண்ணுறேன், நான் நீதிமன்றத்தில் ஒரு எங்கே இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டு, ஏன்னா வாரண்ட் கேஸு ட்ரையல் பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நான் ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. சரி, அடுத்த கேள்வி என்னவென்றால், வித்தின் எ பீரியட் ஆஃப் 60 from the date of supply of copies of document under section 230 BNSS 2023 எத்தனை நாட்களுக்குள்ளாக என்று புதிதாக சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை நாட்களுக்குள்ளாக, எனக்கு இப்போ 207 காப்பி கொடுக்குறாங்க, யாரும் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறாரு, இந்தாங்க உங்கள் வழக்கினுடைய, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 207 இருந்தது, இப்போ என்ன பண்ணுறோம் பிஎன்எஸ்ல 230 BNSS 2023 அதன்படி நான் நகலை பெற்றுக்கொண்ட தேதியில் இருந்து 60 இந்த நீதிமன்றத்தில் அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஆஸ் பர் 262 சப்ஷன் 1 படி நான் என்ன பண்ணும், அந்த விண்ணப்பத்தினை தாக்கல் செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது. இது நியூலி ஆடட். அதே மாதிரி ஒன் மோர் எங்கே சப்ஷன் 2 இருக்குல்ல, அதில் ஆஸ் இட் இஸ் ஆஃப் 239 தான், அந்த ஏற்கனவே இருந்த சிஆர்பிசி என்ன இருந்ததோ அதுதான் இருக்கின்றது. ஆனால் நியூலி ஆடட், வாட் இஸ் நியூலி ஆடட் என்று சொன்னால், சப்ஷன் 2 இதை பாருங்க, ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இது ஆட் பண்ணிக்கிறாங்க, ஒளி ஒளி இந்த பென்ட்ரைவு சிடி இது எல்லாம் அதை ஆட் செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த பிரிவில் இருக்கின்ற மாற்றம் என்று கூறி மேலும் ஒரு புதியதாக சேர்க்கப்பட்டுள்ள நியூலி ஆடட் செக்ஷன் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.